அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கு பிளவ ஆண்டின் ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பொது பலன் மட்டுமே இது. இந்த ஆடி மாதம் என்பது கடகத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். 17/7/2021 முதல் 16/8/2021 வரை ஆடி மாதம். இந்த நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இது. இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசியிலேயே ராகு இருக்கிறார். இது வந்து தான் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்திட்டு ஒரு தடைகளும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்திட்டு விஷயமே அலைச்சலையும் ஏற்படுத்துறது ராசியிலே இருக்கக்கூடிய ராகு. இரண்டாம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் புதன் இருக்கிறார். அதாவது உங்களுடைய மிதனத்திலே, அதாவது ராசிக்கு இரண்டாம் இடமான மிதனத்தில் புதன் இருப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயம். அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திலே சூரியன் இருக்கிறார். நான்காம் பாவகம் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இருந்து திக் பலமாக அங்கு இருக்கிறார். கூட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. ஏழாம் பாவகத்தில் கேது, இதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறார். பத்தாம் பாவகத்தில் குரு வக்ரம். இதுதான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள். இதன் அடிப்படையில் நம்ம பலன்களை பார்க்கலாம். இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு எதிலும் ஒரு அலைச்சல். மேலும் ராகு வந்து உங்களுடைய மூன்றுக்குரியவன் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த நேரத்தில். அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு அல்லது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எதையாவது செய்யணும். புதுசு புதுசாக உங்களுக்கு திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான திங்கிங்காக கூட இருக்கும். எதையாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக ஆரம்பிக்கணும், அல்லது புதுசாக ஒரு வேலைக்கு போகணும், அல்லது யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாக்கள்லாம் நிறைய அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் அந்த ஐடியாக்களை செயல்படுத்துறதுல தான் கொஞ்சம் சிக்கலே இருக்கும். அந்த ஐடியாக்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தடைகள் வரும். அதே போல் அலைச்சல்கள் இருக்கும். அதனால் ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன். அதே போல் நேர் எதிராக ஏழாம் பாவகத்தில் கேது இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களுக்கு தடை போடக்கூடிய சூழ்நிலை, அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் ஒன்று புரிஞ்சிக்குவார். அதாவது வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் வந்து நேர்மாறான விஷயங்களாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனையும் விரக்தியும் ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் புதன் பகவான் 26/7/2021 வரை இருக்கிறார். அதை வரையிலும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பெரிய அளவுக்கு கணவன் மனைவிக்குள் உரசல்கள் இருக்காது. அதே போல் பொருளாதாரமும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம். அந்த புதன் பகவான் கடக புதன் ஆக 26/7/2021 மூன்றாம் பாவகத்தில் பயிற்சி அடையும் போது அங்கே வந்து சூரியனோடு சேர்கிறார். அது சூரியன் புதன் சேர்க்கை நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே சனி பார்வையில் இருக்கார். அதனால் வந்து உங்கள் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வரவருக்கு சனி பார்வை இருக்கும் போது புதனுடைய காரகத்துவங்கள் இழக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா குரு பகவான் அங்கே வக்கரமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே போல் முயற்சி தடைகள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் வந்து பண வரவில் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த மாதம் வந்து புதன் வந்து ராகுவோடு சேர்ந்திருந்த காலத்தில் வந்து கடுமையான பணப்பிரச்சனை இருந்திருக்கும். எங்கே நீங்கள் விற்ற பொருளோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ண விஷயத்துக்கோ கூட பணத்தை நீங்கள் வாங்கினோம்னா பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து கேட்ட இடத்துலையும் கிடைக்காமல் இருந்துட்டுருக்கோம். கடன் கேட்குறீங்கனாலே அதுவும் அலைச்சல்களோடு தான் இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குறதா இருந்தாலையும் பிரச்சனையாக தான் இருக்கும். கொரோனா லாக்டவுனால் தொழில்களெல்லாம் முடக்கப்பட்டு நிறைய பேருக்கு வேலை, ஏதோ ஒரு காரணத்தினால வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். பத்தாம் பாவகத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு தொழிலில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பார் கடந்த காலத்தில். அதே போல் ஒரு இடமாற்றத்தை சனி பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, அல்லது தொழில் மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, அல்லது தொழிலை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உதயமாகி இருக்கும். இந்த சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு உண்மையிலேயே மிக சிறப்பான மாதமாக வரும் மாதங்கள் இருக்கப் போகிறது. அதற்கு அடித்தளமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். குரு பகவான் வக்கரமாயிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய புதிய ஐடியாக்களை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. முக்கியமாக வந்து
உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி பலம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடந்த மாதத்தை போல் அல்லாமல் நான்காம் பாவகத்தில் திக் பலம் பெற்றிருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார், கூடவே செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். அதாவது முடக்கத்திலிருந்து வெளிவருவீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் வேலையை இழந்தவர்களுக்கு திரும்பவும் வேலையில் முயற்சி பண்ணவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மணி ஃப்ளோட்டிங் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதனால் வந்து நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாம் இடத்துல வந்து சூரியனுக்கு சனி பார்வை, சமசப்தம பார்வை இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அல்லது தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது தந்தை வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் அல்லது பாக்கியங்களில் சில குறைபாடுகள் தடைகள் ஏற்படலாம். நான்காம் பாவகம் இந்த மாதம் வலுப்பெற்றுள்ளது. அதனால் வந்து கடந்த மாதத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த மாதம் வந்து ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமாக சிலருக்கு வந்து வீடு அல்லது வாகனம் அல்லது சொத்து தொடர்பான சிந்தனைகள் எழுந்திருக்கும். அதாவது வாங்கலாம் அல்லது விற்கலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். சில பேருக்கு கால்நடைகள் கூட வாங்கலாம் அல்லது விற்கலான்ற எண்ணங்கள் வரும். அதன் மூலம் இந்த நேரத்தில் வந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதன் பகவான் மூன்றாம் பாவகத்திலிருந்து நான்காம் பாவகத்திற்கு, அதாவது சிம்மத்திற்கு 9/8/2021 பெயர்ச்சி ஆகிறார். அங்கே வந்து புதன் வந்து முக்கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது சுக்கிரன் புதன் செவ்வாய் என்று ஏற்படுகிறது. இதற்கு குரு பார்வை இருக்கு. அதனால உங்களுக்கு தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு இருக்கும், தாயாருடைய உடல்நிலை மேம்படும். அடுத்ததாக சிலருக்கு வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். மேலும் வந்து ஏழாம் பாவகத்தில் கேது இருக்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளால் சில நேரங்கள் கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். மேலும் 9ஆம் பாவகத்தில் சனி வக்ரம். ஆனாலும் 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவோட சாரத்தில் வக்ரமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு தொழிலை அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது வந்து அரசு பணியில் இருக்கீங்களா கூட ஒரு டிராவலிங் பண்ண மாதிரியோ அல்லது சிறுதூர பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் தான் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து தொழிலில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் வந்து ஒரு திருப்தியை இனிமேல் ஏற்படுத்தும். சகோதரர் வகையில் இருந்த மனக்கசப்புக்கள் கூட நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நட்பு வகையிலும் சரி அல்லது உங்களுடைய உறவுகள் சேர்க்கையும் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது சொந்த பந்தங்களுடைய சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். மாதத்தின் இறுதியில் அதாவது 12/8/2021 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் அங்கே நீசம். அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் மாதத்தின் இறுதியிலிருந்து கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்ளுங்கள். மேலும் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இல்லை, நன்மையான மாதம் என்றே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி மற்றும் கிரகத்தின் வலிமை இவற்றின் அடிப்படையிலும் பலன்கள் நடைபெறுகிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஆக உங்களுக்கு மேலும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னாக நீங்கள் வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து உங்களுடைய தசாபுக்தி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி அல்லது வந்து மற்ற ஒரு சுபகாரிய நிகழ்ச்சினாலும் சரி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். நமக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு இறை வழிபாடு மட்டுமே ஒரு பேர் ஆயுதம். அந்த வகையில் தான் நம்ம இதை பரிகாரம்னு சொல்கிறோம். அந்த பரிகாரம் என்பது வந்து நம்மளுடைய பர்சனல் ஜாதகத்துக்கு என்ன மாதிரி பொருந்தும், என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சு பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லை என்றாலும் நம்ம சேனலில் நான் ரீசெண்டாக கூட பரிகாரத்திற்கான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், முறையாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இதன் மூலம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். மேலும் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.